கரும்பூஞ்சை நோய் 100% குணப்படுத்தக்கூடியது. மக்கள் அச்சப்பட வேண்டியதில்லை என தமிழக அரசின் மருத்துவக்குழு தகவல். தொற்று அதிகரித்து வரும் கோவையில் நாளை மறுநாள் மீண்டும் முதலமைச்சர் ஆய்வு. அரசின் நடவடிக்கையால் தமிழகத்தில் கொரோனா தொற்று குறைந்து வருவதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல். அனைவருக்கும் தடுப்பூசி போடுவதை மத்திய அரசு உறுதி செய்ய வேண்டும். கொரோனா 2வது அலைக்கு பிரதமர் மோடியே காரணம் என ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. கொரோனா தொற்று குறைந்தவுடன் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நடைபெறும். தேர்வு தேதி குறித்து மாநில அரசே முடிவு செய்யும் என அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தகவல். அடுத்த 2 நாட்களுக்கு தமிழகத்தின் 13 மாவட்டங்களில் வெப்பநிலை அதிகரிக்கும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். உரிய சிகிச்சை இல்லாமல் கொரோனா மரணம் நிகழ்ந்ததாக தமிழகத்தில் எந்த புகாரும் இல்லை. மருத்துவ உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாகவும் சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து. இந்தியாவிலேயே அதிக ஆக்சிஜன் படுகைகள் தமிழகத்தில்தான் உள்ளன. ICMR பாராட்டியுள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல். முன்னாள் அதிமுக அமைச்சர் மணிகண்டன் மீது சென்னை காவல் ஆணையரிடம் நடிகை சாந்தினி பரபரப்பு புகார். தன்னை திருமணம் செய்து கொள்வதாக கூறி ஏமாற்றிவிட்டதாக குற்றச்சாட்டு. பத்மசேஷாத்திரியை தொடர்ந்து மகரிஷி வித்யா மந்திர் பள்ளி ஆசிரியர் மீதான பாலியல் புகார் குறித்து பள்ளிக் கல்வித்துறை விசாரணை. ஆசிரியர்களின் அத்துமீறல் ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் எதிரான குற்றம் என சென்னை காவல் ஆணையர் காட்டம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.